Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஷூட்டிங் பிரேக்ல தான் பிளஸ் டூ எக்ஸாமுக்கு படிச்சேன். இரட்டை ரோஜா சீரியல் சிவானி பற்றி பார்ப்போம். விஜய் டிவியில் ஒளிபரப்பான பகல் நிலவு சீரியலில் நடித்தவர் சிவானி நாராயணன். தற்போது ஜி தமிழில் இரட்டை ரோஜா என்கிற சீரியலில் அபி அணு என இரட்டை கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். ஆகஸ்ட் 12 தேதி முதல் ஒளிபரப்பாகி வரும் சீரியலில் மும்முரமாக நடித்து வருபவரிடம் ஒரு ஓய்வு நேரத்தில் பேசினோம். நீங்க வட இந்திய பெண் மாதிரி இருப்பதாக சொல்கிறார்களே என்று கேட்டதற்கு, அச்சச்சோ அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு சாத்தூர் தான் சொந்த ஊர். எனக்கு ரொம்ப நாளாவே சென்னை வரணும்னு ஆசை. ஒரு முறை பள்ளி விடுமுறையில் தாத்தா பாட்டியோடு சென்னைக்கு வந்தோம். இங்கு வந்த பிறகு சென்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால நான் 5 வகுப்பு படிக்கும் போது சாத்தூரிலிருந்து ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்துட்டோம். உங்களுக்கு நடிப்பு மீதான ஆர்வம் எப்படி எப்போது வந்தது என கேட்டதற்கு, பள்ளியில் படிக்கும் போது நிறைய கல்ச்சுரல்ஸில் கலந்திருக்கேன். அப்படி சின்ன வயதிலிருந்தே எனக்கு நடிப்பு மீதான ஆர்வம் அதிகமாகத்தான் இருந்தது. அதைத்தான் டிக்டாக் டப்மேஷ் என எல்லா தளங்களிலும் பதிவிட்டேன். டிக்டாக் டப்மேஷ் அறிமுகமான நேரத்தில் என்னுடைய படங்கள் வீடியோக்கள் எல்லாம் வைரல் ஆச்சு. அதை பார்த்துட்டு தான் என்ன பகல் நிலவு சீரியலின் ஆடிஷனுக்காக கூப்பிட்டாங்க. அப்படித்தான் நடிக்க வந்தேன். நீங்க ரொம்ப அமைதியாவே எப்போதும் பேசுறீங்களே, ஏன்னு கேட்டதற்கு, நான் சீக்கிரம் யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டேன். நான் கலகலன்னு பேச டைம் எடுக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்லையும் இப்படித்தான் இருப்பேன். ஷூட்டிங் போனா ஜாலியா இருக்க மாட்டேன். வேலை என்னவோ அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுவேன். கூடவே அந்த நேரத்தில் பிளஸ் டூ படிச்சுட்டு இருந்தேன். ஷூட்டிங் டைம்ல பிரேக் விடும்போது படிப்பேன். டேக் சொன்ன உடனே நடிப்பேன். அப்படித்தான் படிப்பும் நடிப்புமா அந்த சீரியல் முடிந்தது. உங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் வந்ததான்னு கேட்டதற்கு, சினிமா மட்டுமல்ல சீரியல் வாய்ப்புகளும் நிறைய வந்தன. அந்த வகையில் இரட்டை ரோஜா எனக்கு பெஸ்ட் ஸ்கிரிப்டா தோணுச்சு. இந்த சீரியல் ரீமேக் என்பதால் நானே பார்த்து அந்த கதையை உள்வாங்கிக்கிட்டேன். சினிமாவை பொறுத்தவரை நயன்தாரா, ஜோதிகா, அமலாபால் மாதிரி பெண்கள் சார்ந்த கதைகளில் நடிப்பது பிடிக்கும். இவ்வளவு சின்ன வயதில் அந்த மாதிரி கதாபாத்திரம் கொடுப்பார்களா என்று தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் எதிர்காலத்தில் அந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்குத்தான் தீவிரம் காட்டுவேன். டயட்ல இருக்கீங்களா, ஒல்லி ஆகிட்டீங்களேன்னு கேட்டதற்கு, ஆமாம், நடிக்க வந்தபோது எனக்கு 16 வயது. ஆரம்பத்தில் 70 கிலோ எடையோடு பப்ளியாக இருந்தேன். அடுத்தடுத்து வேலைகளில் இறங்க ஆரம்பித்த பிறகு தானாக எடை குறைந்து இப்போது 58 கிலோவில் இருக்கிறேன். கடந்த 3 மாதமாக சாப்பாடு எண்ணெய் பண்டங்கள் எடுத்து கொள்ளாமல் உடற்பயிற்சி செய்து உடல் எடையை சில கிலோக்கள் குறைத்திருக்கிறேன். எந்த ஹீரோவோடு நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க என்று கேட்டதற்கு, தல தளபதிக்கு அப்புறம் எனக்கு சூர்யா சார ரொம்ப பிடிக்கும். இவங்க கூட நடிக்க முடியாமல் போனாலும் அதர்வா கூட கண்டிப்பா நடிக்கணும். அவர்தான் என்னுடைய சமீபத்திய கிரஷ் என கண்ணடிக்கிறார் சிவானி. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.